நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது தமிழ் திரையுலகின் மாபெரும் கணீர் கம்பீர குரலோன் என்று போற்றப்பட்டவரும், தனது பார்வையாலும் திறன்மிக்க நடிப்பாலும் ரசிகர்களை கவர்ந்தவரும், டப்பிங் மூலம் தன் குரல் வளத்தால் முத்திரை பதித்தவரும், ராஜவம்சத்தைச் சேர்ந்தவரும், நடிப்பிற்காக தன் உயிரையே தியாகம் செய்தவருமான வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிப்புலக கலைஞர் ஐயா கே ஆர் ராம்சிங் அவர்களை பற்றித்தான். 1915 கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ரூப் சந்திரலால் மற்றும் ராதாபாய் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் கே ஆர் ராம்சிங் ஆவார். வட இந்தியா மற்றும் மத்திய இந்தியா பகுதிகளில் அரசாட்சி செய்து வாழ்ந்த ராஜ்புத் எனும் ராஜபுத்திரர்களின் வம்சாவளி பூர்வீகத்தை கொண்டு வந்தவர்கள்தான் கே ஆர் ராம்சிங்கின் முன்னோர்கள் ஆவர். காலத்தின் சூழலாலும் விதியின் வசத்தாலும் சொந்த ஊரை விட்டு வந்தவர்களில் ராம்சிங் அவர்களின் குடும்பமும் ஒன்று. அவ்வகையில் நாகர்கோவிலில் வந்து குடியேறியவர்கள் வியாபாரம் நிமித்தமான தொழில்களை செய்து வாழ்ந்தும் வந்தனர். பெரும் கண்டிப்பும் கண்ணியமும் மிக்க குடும்பத்தில் பிறந்த ராம்சிங் நாகர்கோவிலில் உள்ள இந்து உயர்நிலை பள்ளியில் கல்வி கற்க ஆரம்பித்தார். வட இந்திய மொழி பேசும் குடும்பத்தில் தோன்றியவர் என்றாலும் பிறந்தது தமிழ் மண் ஆகையால் சிறுவயது முதலே ராம்சிங் பேசும் தமிழ் மொழியின் அழகை வர்ணிக்க இயலாது. அவ்வளவு அழகாகவும் திறமையாகவும் அட்சர சுத்தமாக தமிழ் பேசும் பாங்கு அலாதியானது. இவ்வாறு தமிழ் மொழியின் பால் பற்று கொண்டு வளர்ந்த ராம்சிங் அவர்கள் ஊர்களில் நடைபெறும் நாடகங்களை காண்பதிலும் அதுபோலவே நடித்தும் வசனங்களை பேசுவதிலும் மிகவும் தேர்ந்தவராகவே மிளர்ந்து வளர்ந்தார். இதன் அடிப்படையில் பள்ளி கல்வி பயின்றவருக்கு நாடகத்துறையின் மீது ஏற்பட்ட பேரார்வத்தை பெற்றோர் விரும்பவில்லை, எதிர்க்க ஆரம்பித்தனர். இதனால் வேறு வழியின்றி தனக்குள் ஏற்பட்ட கலையார்வத்தின் கனலை சற்று குளிர்வித்துவிட்டு பெற்றோரின் விருப்பப்படியே கல்வியின் பால் கவனம் செலுத்தலானார். இதன் பேரில் இன்டர்மீடியட் வகுப்பு வரை கல்வி பயின்ற ராம்சிங் இதன் பின் தந்தை கவனித்து வந்த வியாபாரங்களை விருப்பமில்லை எனினும் கவனித்தும் வந்தார். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக ராம்சிங்கின் 15வது வயதில் தந்தை ரூப் சந்திரலால் உடல் நலமின்றி வாழ்ந்து வந்த நிலையில் திடீரென்று காலமானார். இதனால் ராம்சிங் அவர்களின் நாடக ஆசைக்கு பெரிதும் எதிர்ப்பணையாக இருந்த தந்தை அவர்களும் மறைந்து விடவே நாடக உலகத்தை நோக்கி சிறகடித்து பறக்கும் சுதந்திர பறவையானார் ராம்சிங். இதன் பின்னர் தமிழகத்தில் மிகச் சிறந்து விளங்கிய பாய்ஸ் நாடக கம்பெனி குழுக்களில் தன்னை இணைத்துக் கொண்டும் நாடக உலகில் தன்னை நன்கு செம்மைப்படுத்திக் கொண்டார். சிறு சிறு வேடங்களில் ஏற்று தன் நடிப்பாற்றலால் ஒளிவீச ஆரம்பித்தவர் ராஜபாட் கள்ளபாட் எனும் கதாபாத்திரங்களையும் ஏற்று பட்டை தீட்டிய வைரம் போல் நன்கு ஜொலிக்கவும் ஆரம்பித்தார். நடிப்பில் மட்டுமின்றி இயற்கை வரப்பிரசாதமாக தனக்கிருந்த பிரத்யேக குரல் வளர்த்தாலும் ரசிகர்களை பெரிதும் கவர ஆரம்பித்தார். இதன் பின்னர் காரைக்குடி வைரம் அருணாச்சலம் செட்டியார் அவர்களால் 1943 ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீ ராம பால கானசபா எனும் நாடக நிறுவனத்தில் தன்னை இணைத்து கொண்டு நாடக உலகில் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தார் ராம்சிங். இந்நாடக குழுவில்தான் பின் நாட்களில் திரைவானில் ஜொலித்த முன்னணி நாயகர்களான நவரச திலகம் ஆர் முத்துராமன், எஸ் எம் ராமநாதன், குலதெய்வம் ராஜகோபால், எம் என் நம்பியார், எம் கே முஸ்தபா, சாய்ராமன், சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் உள்ளிட்டோரும் நாயகியர்களான மனோரமா, எம் எஸ் எஸ் பாக்கியம் மற்றும் எழுத்தாளர் நாஞ்சில் ராஜப்பா, இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் இக்கலை பட்டறையில் வளர்ந்தனர். இந்நாடக குழுவின் பிரசித்தி பெற்ற நாடகங்களான திருமழிசை ஆழ்வார், ஏழை பெண், தாகசாந்தி, குடும்ப வாழ்க்கை, புயலுக்கு பின், பக்த சாருகதாசர், புரட்சி, விலோமினாள், விஜயநகர சாம்ராஜ்யம், எதிர்பார்த்தது, அன்னை உள்ளிட்ட பல்வேறு நாடகங்களில் தோன்றி கே ஆர் ராம்சிங் தன் நடிப்பின் மூலம் முத்திரை பதித்து ரசிகர்களின் பெரும் வரவேற்பையும் பாராட்டுதலையும் பெற்று மிளிர ஆரம்பித்தார். இந்நாடக குழுவின் புகழ்பெற்ற நாடகமான புயலுக்கு பின் நாடகத்தில் ஒற்றைக்கால் கொண்ட சர்வாதிகாரியாக நடித்தும் தனது கம்பீர வசனங்கள் மூலமும் ரசிகர்களின் பலத்த கைத்தட்டலை பெற்று நாடக வானில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து கொண்டார் ராம்சிங்.
அது மட்டுமின்றி இவர் நடித்த திருமழிசை ஆழ்வார் எனும் ஆன்மீக நாடகம் சென்னையில் மட்டும் சுமார் 400 நாட்கள் நடைபெற்றது. இதன் அடிப்படையில் சினிமா துறையின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க வைத்த ராம்சிங் அவர்கள் ஜெகநாத் புரொடக்ஷன் நிறுவனத்தால் 1947 பம்மல் சம்பந்த முதலியாரின் கதை வசனத்தில் தயாரித்து இயக்கப்பட்ட விஸ்வாமித்ரா எனும் திரைப்படம் மூலம் டி ஆர் ராஜகுமாரியுடன் இணைந்து நாயகனாக தமிழ் துறை உலகில் அறிமுகமானார். ராம்சிங் கதாநாயகனாக நடித்த இத்திரைப்படம் தமிழ் மற்றும் ஹிந்தியில் ஒரே நேரத்தில் தயாரிக்கப்பட்டு வெளிவந்த போதும் எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் சுமாராகத்தான் திரையரங்குகளில் ஓடியது. இதன் பின்னர் திரைப்பட வாய்ப்புகள் குறைந்த நிலையில் விரக்தியுற்றவராக மீண்டும் தனது தாய் வீடான நாடகத் துறையை நோக்கி பயணிக்கலானார் ராம்சிங். இதன் பின்னர் பல்வேறு நாடகங்களில் நடித்து நடிப்பில் தன்னை திறம்பட செம்மைப்படுத்தி கொண்டவர் மீண்டும் திரைத்துறையால் வழங்கப்பட்ட வாய்ப்புகள் மூலம் திரைவானில் வலம் வர ஆரம்பித்தார். 1949 வில்லியம் ஷேக்ஸ்பியரின் 12th Night எனும் நாவலை தழுவி கே ராம்நாத் அவர்களின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் எடுக்கப்பட்ட மாதுரி தேவி, அஞ்சலி தேவி, எஸ் ஏ நடராஜன் நடிப்பில் வெளியான கன்னியின் காதலி என்ற திரைப்படத்தில் துர்ஜயன் என்ற கதாபாத்திரத்தில் அறிமுகமானவர். இதன் பின்னர் ஏஎஸ்ஏ சாமி கதை வசனம் இயக்கத்தில் கே ஆர் ராமசாமி, டி ஆர் ராஜகுமாரி நடிப்பில் வெளியான விஜயகுமாரி திரைப்படத்திலும் நடித்து தன் தேர்ந்த நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஜி விஸ்வநாத் இயக்கத்தில் ஜி எம் பஷீர், எம் வி ராஜம்மா நடிப்பில் வெளியான புயல் என்ற திரைப்படத்திலும் நடித்தவர் எம்ஜிஆரின் பேரபிமானத்தை பெற்றவர் என்பதால் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் மகாதேவி, நாடோடி மன்னன் திரைப்படத்தில் ஒற்றை கால் கொண்ட வீரபாபு என்ற கதாபாத்திரத்திலும் தாழம்பு திரைப்படத்தில் முருகன் என்ற கதாபாத்திரத்திலும் ஆசை முகத்தில் எஸ் வி ராமதாஸ் முகத்தை எம்ஜிஆரின் முகமாக அறுவை சிகிச்சையின் மூலம் மாற்றும் பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் கதாபாத்திரத்திலும் அரச கட்டளையில் அரசவை வைத்தியராகவும் தோன்றி நடித்திருப்பார் ஐயா ராம்சிங் அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் மருத நாட்டு வீரன், அஞ்சல் பெட்டி 520 சிங்கப்பூர் வியாபாரி மங்கத் என்ற கதாபாத்திரத்திலும், ரஞ்சனுடன் மின்னல் வீரன், ரவிச்சந்திரனுடன் பாக்தாத் பேரழகி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தவர். 1976 எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் ஜெய்சங்கரின் துப்பறியும் நடிப்பில் வெளியான துணிவே துணை என்ற திரைப்படத்தில் மாட்டு வண்டி ஓட்டுபவராக தோன்றி நடிப்பில் மட்டுமின்றி உளவியல் அடிப்படையில் வசனம் பேசியும் அசரடைத்திருப்பார் கே ஆர் ராம்சிங். இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆகாயத்தில் தொட்டில் கட்டி என்ற பாடல் சற்று பயமுறுத்திய பாடலாகும். அக்காலத்தில் கே பாலாஜி, பி எஸ் வீரப்பா, எம் என் நம்பியார் நடிப்பு கூட்டணியில் உருவான நாகநந்தினி என்ற திரைப்படத்திலும் தன் யதார்த்த நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தியவர் தோழன் என்ற திரைப்படத்தில் ஒற்றைக்கால் வேடமேற்றும் நடித்து சிறப்பித்தார். தன் நடிப்பின் தரத்திற்கு முற்று கொடுக்கும் வகையில் இறுதியாக 1980 சத்யா மூவிஸ் தயாரிப்பில் ஆர் எம் வீரப்பன் கதை வசனத்தில் தேவராஜ், மோகன் இயக்கத்தில் சிவகுமார், சரிதா நடிப்பில் வெளியான ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது என்ற திரைப்படத்திலும் தோன்றி தன் நடிப்பின் முத்திரையை பதித்தார் கே ஆர் ராம்சிங். குறைவான திரைப்படங்களில் தோன்றினாலும் நிறைவான நடிப்பை தந்து ரசிகர்களின் பேரபிமானத்தை பெற்றவர் ஐயா கே ஆர் ராம்சிங் ஆவார். இவ்வாறு தன் தேர்ந்த நடிப்பாலும் கணீர் கம்பீர குரல் வசனத்தாலும் யாருமே ஏற்று நடிக்க தயங்கிய ஒற்றைக்கால் நடிப்பாலும் தன் கலையாற்றலை வெளிப்படுத்தியவர் இதன் பின்னர் திரைப்படங்களில் நடிப்பதை குறைத்து கொண்டு தன்னுடைய குரலாற்றல் மூலம் திரைவானில் பயணிக்க ஆரம்பித்தார். அதாவது ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட பிறமொழி திரைப்படங்கள் தமிழாக்கம் செய்யப்பட்ட போது அத்திரைப்படங்களின் முன்னணி கலைஞர்களுக்காக டப்பிங் எனும் பின்னணி குரல் கொடுத்தார் ராம்சிங் அவர்கள். இதன் பேரில் நூற்றுக்கணக்கான மொழிமாற்ற திரைப்படங்களுக்கு குரல் கொடுத்தவரின் குரல் வழமையை குறிப்பிட்டு கூற வேண்டுமேயானால் மாயாஜால இயக்குனர் மன்னன் விட்டலாச்சாரியா திரைப்படங்களின் பிரதான வில்லன் ராஜ் நலாவுக்கும் காந்தாராவ் அவர்களுக்கும் தமிழில் பின்னணி குரல் கொடுத்துள்ளார் ராம்சிங். இது மட்டுமின்றி ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ராஜ்கபூர் அவர்களின்
ஆ என்ற திரைப்படம் தமிழில் அவன் என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட போது இத்திரைப்படத்தில் ராஜ் கபூரின் தந்தையாக தோன்றி நடித்த தனக்கு ராம்சிங்கின் குரல் மிகவும் பொருத்தமானதாக இருப்பதைக் கண்டு வியந்த பிருத்திவிராஜ் கபூர் அவர்கள் இதன் பின்னர் திலீப் குமாருடன் இணைந்து நடித்த பிரம்மாண்ட திரைப்படமான மொஹல் ஏ ஆசாம் என்ற ஹிந்தி திரைப்படம் தமிழாக்கம் செய்யப்பட்ட வேளையில் அக்பராக நடித்த தனக்கு ராம்சிங் அவர்கள்தான் பின்னணி தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த பிருத்திவிராஜ் கபூரின் ஆசையின்படியே பின்னணி குரல் கொடுத்து அமர்களப்படுத்தினார் ஐயா ராம்சிங் அவர்கள். இவ்வாறு தமிழ் துறை உலகில் மட்டுமின்றி பிறமொழி முன்னணி கலைஞர்களையும் தன் அற்புத கணீர் குரல் வளத்தால் ஈர்த்தார் ராம்சிங். இதன் பின்னரும் பற்பல நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் திறம்பட நடித்து வந்தவர் மேடையேற்றப்பட்ட பல நாடகங்களிலும் ரசிகர்களின் பெரும் வரவேற்பு காரணமாகவும் தனது நடிப்பின் சவாலாகவும் தனது இடது காலை கயிற்றால் கட்டியபடியே மடக்கிக் கொண்டு ஒற்றை காலுடன் பல மணி நேரம் நின்று தன் நடிப்பாற்றலை தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்த வேளையில் அவருடைய காலில் இரத்தம் உறைய ஆரம்பித்து பெரும் கால் வலியால் பாதிக்கப்பட்டார். இருப்பினும் நடிப்பின் மீது மிகுந்த கவனம் செலுத்தியவர் தனது உடல்நிலையில் சிறிதளவும் அக்கறை செலுத்தாதது வேதனைக்குரிய நிகழ்வாகும். இவ்வாறு நடிப்பு பின்னணி தன் ரசிகர்கள் என வாழ்ந்து வந்தவர் முறையான சிகிச்சையின்றி கலைத்துறையில் பெரிதும் அக்கறை செலுத்தி வந்த நிலையில் கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலனின் சூழ்ச்சி வலையால் சிக்குண்டதை அறிந்தவராக இதற்கு மேலும் தன்னால் போராட முடியாது என்ற எண்ணம் கொண்டவராக விதியின் வசமாகி 1985 ஆண்டு அக்டோபர் 18 தேதி ஐயா ராம்சிங் எனும் கம்பீர குரலோனின் கணீர் குரல் முற்றிலுமாக நின்றுதான் போனது. தமிழக அரசின் கலைமாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்ற ராம்சிங் லட்சுமி தம்பதியருக்கு சந்திரமோகன் ரவீந்தர் என்ற இரு மகன்களும் ரோஹிணி என்ற மகளும் உள்ளனர். இவ்வாறு தன் தேர்ந்த நடிப்பாலும் கணீர் குரலாலும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து இன்றளவும் வாழ்ந்து வரும் ஐயா கே ஆர் ராம்சிங் மறையவில்லை. தான் விதைத்துவிட்டு சென்ற கலைத்துறையின் மூலம் தன்னுடைய நினைவலைகளால் இன்றளவும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறார் என்றால் அது மிகையும் இல்லை. இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை அறிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. நன்றி.